இயக்குனர் செல்வராகவன் அவர்களுக்கும் வித்யுலேகாவிற்கும் இப்படிப்பட்ட ஒரு தொடர்பா அப்படின்னு ஆச்சரியத்தில் உறைந்து போக மாதிரியான புகைப்படங்கள் வந்திருக்கு அது என்ன ஏதுன்றதை வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க தமிழ் சினிமாவில் முன்னணி இயக்குநராக இருப்பவர் செல்வராகவன் இவரது இயக்கத்தில் வெளியான படங்கள் சமீப காலமாக நல்ல வரவேற்பை பெற்றுட்டு வந்துட்டுருக்கு அதனால் தற்போது செல்வராகவன் படங்களை தாண்டி ஒரு சில படங்களில் நடிகராகவும் வளம் வந்துட்டுருக்காரு செல்வராகவன் முதல்ல சோனியா அகர்வாலை காதல் திருமணம் செஞ்சுக்கிட்டார் பின்பு ஒரு சில வருடங்களில் பிரிந்து கீதாஞ்சலி அப்படின்றவங்களை திருமணம் செஞ்சுக்கிட்டு கீதாஞ்சலியின் நெருங்கிய உறவினர்களும் சினிமா தான் இருந்திருக்கிறாங்க ஆனால் அது தெரியாமலேயே இருந்திருக்கு கதாசிரியராகவும் நடிகராகவும் பணியாற்றியவர் மோகன்ராம் ஒரு சில படங்களில் குணச்சித்திர கதாபாத்திரத்தில் நடித்து ரசிகர்களிடம் ஆகியிருக்கிறார் இவரது மகளான வித்யுலேகா இவரது அறிமுகத்துடன் சினிமாவில் அறிமுகமாகி பல படங்களில் குணச்சித்திர வேடத்தில் நடிச்சிருக்கிறாங்க வித்யுலேகாவிற்கும் பெரிய அளவில் சினிமா வாய்ப்பு கிடைக்காமல் இருந்ததால சமீபத்தில் உடல் எடையை குறைத்து சினிமாவில் நடிப்பதற்காக ஆர்வம் செலுத்தி வந்துட்டு இருக்காங்க அதன் பிறகு இவர்கள் ஒரு சில படங்கள் நடிப்பதற்கான வாய்ப்புகள் வந்துச்சு ஆனா தற்போது வித்யுலேகா அவரது நெருங்கிய காதலர் சஞ்சய் என்பவரை திருமணம் செஞ்சிருக்கிறாங்க செல்வராகவனின் மனைவி கீதாஞ்சலி வித்யுலேகாவிற்கு உறவினர் முறையில் பார்க்கும்போது அக்கா முறை என சொல்லிட்டு தற்போது இவர்கள் இருவரும் உறவினர் என்பது பலருக்கும் தெரியாமல் இருந்து வந்திருக்கு இப்ப இது தெரிய வந்திருக்கு தற்போது வீட்டில் அக்காவின் திருமணத்திற்கு கீதாஞ்சலியை உடனெடுத்த புகைப்படம் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவிட்டு வந்துட்டு இதை பார்த்துட்டு இப்படி ஒரு உறவு இருக்கா செல்வராகவன் மற்றும் வித்யுலேகாவிற்கு அப்படின்னு ரசிகர்கள் ஆச்சரியத்தில் மூழ்கியிருக்கிறாங்களா இப்போ கூட அவருடைய புகைப்படம் வெளியாகி இப்போ என்ன பண்ணுறது எதில் வந்து நம்ம இதை வெளியிட்டால் நல்லபடியாக இருக்கும் திரையரங்குக்கு போகிறதா இல்லை ஓடிடிக்கு போகிறதா அப்படின்ற மாதிரியான ஆலோசனையில் இருக்கிறாரு செல்வராகவன் அவர்கள் அப்படின்ற மாதிரியான நிறைய விஷயங்கள் நம்ம அடிக்கடி பார்த்துட்டு தான் இருக்கும் எதுவாக இருந்தாலும் அவருக்கு பிடிச்சது மாதிரி நல்ல மாதிரியாக படம் வெளிவந்து வரவேற்பை பெற்றால் சரி அதற்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே கீழே இருக்கக்கூடிய பெல் அக்கான்ஸும் கிளிக் பண்ணி மறக்காம நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய அடுத்த வீடியோக்கள் உங்களை வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும்